உலகத்தோட ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் எம்பியர்னா அது ரோமன் எம்பியர் தான். ஆனால் அந்த ரோமன் எம்பியரே பயப்படுற அளவுக்கு இருந்த ஒரே ஒரு படைத்தளம் பார்த்தீங்கன்னா அது ஹானிபல். அதனால தான் ஹானிபலை பற்றி ஒரு வீடியோ சீரிஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ சீரிஸில் இது ஆறாவது வீடியோ. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி நான் 5 வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷனோட புரியும். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 5 வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம அப்படியே வீடியோக்கு போயிடலாம். வீடியோக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். போன வீடியோவில் கார்த்தேஜின் வீரர்கள்லாம் ஐபீரியாவில் தோற்று போனதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் இந்த பக்கம் இட்டலியில் ஹானிபலோட வெற்றி தான் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருந்துச்சு. பேட்டில் ஆஃப் ட்ரிபியாவில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஹானிபலோட பெருமை இட்டாலியன் பெனின்சுலாவில் ரொம்பவே வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருந்த கேலிக் ட்ரைபல்ஸ்லாம் இப்போ ஹானிபல் கூட சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படையும் சேர்த்துட்டு ஹானிபல் கிட்டே கொடுத்துட்டாங்க. அதனால் ஹானிபல் கிட்டே இப்போ கிட்டத்தட்ட 40,000 படைவீரர்கள் இருக்காங்க. அந்த படைவீரர்களோடு சேர்த்து அவங்க ரோம் மேலே தொடர்ந்து போர் தோத்துட்டுதான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரோமன்ஸோட 2 பிரம்மாண்டமான படைத்தளபதிகளும் போரில் தோத்ததுனால ரோமனோட செனட் சபை ரொம்பவே ப்ரெஷரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோமன்ஸுக்கு அடிமையாக இருந்த கேலிக் ட்ரைபிள்ஸை இப்போ ஹானிபல் கூட சேர்ந்து ரோம்ஸுக்கு எதிராக போர் செய்யறதுனால கண்டிப்பாக ஹானிபலை தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் ரோமன்ஸ் இதுக்கப்புறம் வளர முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் மாறிடுறாங்க. அதனால் ரோமன்ஸ் உடனடியாக 2 படையை தயார் செஞ்சு அந்த 2 படையுமே 2 படைத்தளபதியோட தலைமையில் நார்தர்ன் இட்டலியை நோக்கி அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் ரோமன்ஸ் ஐபீரியாவில் நடந்துட்டு இருக்க போரையும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா கெனாயஸ் ஐபீரியாவில் வெற்றி பெற்றதை தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அடிஷ்னல் சப்போர்ட் கொடுக்குறதா இவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால 217 BC கண்டிப்பாக அவங்களோட அடிஷ்னல் சப்போர்ட் ஐபீரியாவை நோக்கி போயிருக்கோம். இருந்தாலும் அவங்களோட ஹோம்லேண்டில் இருக்க போர் தான் இப்போ அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ரோமன்ஸ் இப்போ அவங்களோட நிலத்தையே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நார்தர்ன் இட்டலியிலேருந்து சென்ட்ரல் இட்டலிக்கு வரணும்னா அதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் இட்டலி ரொம்பவே குழப்பமான நிலப்பகுதி. ஆர்மோ நதியை குளிர்காலத்திலையோ இல்லை பனிக்காலத்திலையோ யாராலையுமே கடக்கவே முடியாது. ஏன்னா அந்த நதியில் அடிக்கடி வெள்ளம் வர்றதுனால அதை யாராலையுமே கணிக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஆப்பனைன் மலைத்தொடர்கள் இட்டலியோட பெனின்சுலாவே 2 பிரிச்சிடும். அதனால ஹானிபல் இட்டலிக்குள்ளே நுழையணும்னா அதுக்கு 2 வழி மட்டும்தான் இருக்குது. இது ஹானிபலுக்கும் நல்லா தெரியும், அவரை விட ரோமன்ஸுக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அதனால தான் அந்த 2 பாதைகளையுமே ஹானிபல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரோமன்ஸோட படைகள் போய் டிப்ளாய் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹானிபலுக்கு அவரோட சொந்த பிரச்சனையே அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவர் கேலிக் ட்ரைபிள்ஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணாததுனால எப்போ வேணாலும் கேலிக் ட்ரைபிள்ஸ் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நார்தர்ன் இட்டலியில் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிருந்தால ரோமன்ஸ் இதுக்கப்புறம் நார்தர்ன் இட்டலியில் போர் செய்ய மாட்டா அப்படின்ற ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அதனால் ஹானிபல் எவ்வளோ நாள் நார்தர்ன் இட்டலியில் இருந்தால் கூட ரோமன்ஸ்லாம் அவரை அட்டாக் பண்ண போகிறதில்லை. இருந்தாலும் ஹானிபல் அதுக்குன்ட்டு ரொம்ப காலம் சும்மா இருந்தால் கூட அவர் கூட இருக்க கேலிக் ட்ரைபிள்ஸ்லாம் அவர் போர் செய்கிறதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இதனால் ஹானிபல் 2 முடிவு தான் எடுத்தாகணும். ஒன்று செவிலியஸ் கூட போர் செய்யணும், இல்லைன்னா ஃபிலிமினியஸ் கூட போர் செய்யணும். ஆனால் இந்த 2 முடிவுமே ரொம்பவே தப்பான முடிவுன்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒருவேளை ஹானிபல் செவிலியஸ் கூட போர் செஞ்சார்னா ஃபிலிமினியஸ் அவரோட படையை கொண்டு வந்து ஹானிபலை தாக்குனாருன்னா அது அவருக்கு பெரிய இழப்பாக மாறிடும். அதனால ஹானிபல் இந்த போரில் தோக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் தான் ஃபிலிமினியஸ் கூட ஹானிபல் போரில் ஈடுபட்டால் கூட செவிலியஸ் அவரோட படையை கொண்டு வந்து ஹானிபலை தாக்கிடுவார். இந்த கால்குலேஷனில் தான் ரோமன்ஸும் அவங்களோட படைகளெல்லாம் இந்த பகுதிகளில் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹானிபல் சாதாரண ஆள் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹானிபல் எப்பவுமே யாருமே நினச்சி பார்க்காத விஷயத்த செய்கிறதுல தான் ரொம்பவே சிறந்தாள். அதனால் அதே போல் தான் இந்த நேரத்துலேயும் அவர் செய்ய போகிறாரு. ரோமன்ஸ் எதிர்பார்க்காத விஷயத்தை தான் ஹானிபல் இப்போ முடிவு பண்ணுறாரு. ஏன்னா ரோமன்ஸ் நினச்ச வழியில் ஹானிபல் வரணும்னு நினைக்கல. அதுக்கு மாதிரி ஆப்பனைன் மலைத்தொடர் வழியாகவே அவரோட படைகளை கொண்டு வர ஆரம்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் எவ்வளோ கஷ்டம்னா ஆல்ஸ் மலையை படைகளை வச்சு கடக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அந்தளவுக்கு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் ஹானிபல் கிட்ட இது ரொம்பவே ஈஸியான விஷயம். ஏன்னா அவரோட படைகள் ஆல்ரெடி இது மாதிரியான விஷயங்களுக்கு பழகிட்டாங்க. அதனால் அவங்களோட படைகளை முன்னேறி போக சொல்லிட்டு கோல்ஸ் எல்லாம் இவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிடுறாங்க. இதனால் டிசிப்ளின்டாக கோல்ஸும் ஹானிபலோட படைகளும் ஆப்பனைட் மவுண்டனை கலந்து வராங்க. அதுக்கு அடுத்து தான் இவங்களுக்கு பெரிய ஆபத்தே இருக்குது. ஏன்னா ஆழ்மோ நதி இப்போ தான் குளிர்காலத்தில் வெள்ளம் வந்ததுனால இந்த பகுதிகளில் இருக்க எல்லா நிலமே ஈரமான நிலமாக தான் இருக்குது. சரி, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட காஞ்ச நிலமே இல்லை. அதனால் தொடர்ந்து 4 நாட்கள் 3 இரவு ஹானிபலோட படைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தாங்க. அதுவும் 1 மணி நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல். இங்கே காஞ்ச நிலம் இல்லாததுனால இவங்களால் சமைக்கிறதும் ரொம்பவே கஷ்டம், அதை சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டம். பல பேர் இந்த 4 நாட்களும் தூங்காமல் தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் குதிரை படை வீரர்கள் மட்டும்தான் குதிரையில் இருந்தபடியே தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை எல்லாராலையுமே செய்ய முடியலன்னு தான் சொன்னோம். ஏன்னா ஈரமான நிலங்கள்னால நிறைய நோய் தொற்று பரவ ஆரம்பிச்சுது. இந்த நோய் தொற்றில் சில வீரர்கள் இறந்து போனாங்க, சில பேர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. ஹானிபலுக்கு இந்த நேரத்தில் ஐ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இந்த கண்ணில் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனை அவர் குணப்படுத்துகிற அளவுக்கு அவர்கிட்ட டைம் இல்லாததுனால அவரோட மார்ச்சை அவர் தொடர்ந்து நடத்திட்டே இருந்தார். இதோட பின்விளைவாக அவரோட ஒரு கண்ணை அவர் இழக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் ஹானிபல் இதுக்கெலாம் அஞ்சிறவர் இல்லை.
அது மாதிரி இருந்ததுனால தான் நாளே நாளில் ஆபனைட் மவுண்டன்ஸை கடந்து ரோமன்ஸோட நிலங்களுக்குள்ளேயே 50,000 படைவீரர்களை இவர் கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ரோமன்ஸ் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, ஹானிபல் இன்னும் நார்தன் சைடில் தான் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஹானிபலரும் அவரோட படையும் ஆல்ரெடி மத்திய இட்டலிக்குள்ளே வந்துட்டாங்கன்ட்டு. ஆனால் இந்த நேரம் வரைக்கும் ஹானிபலோட படை மத்திய இட்டலியில் வந்த விஷயம் எந்த படை தளபதிக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் ஹானிபலுக்கும் அட்வான்டேஜ். அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது அவருக்கு தான் ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா ஹானிபல் என்ன பண்ணார்னா, அவரோட படைகளை அந்த இடத்துலேயே ஒரு 5 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க விட்டார். அடுத்து அவரோட ஸ்கவுட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்த படைகள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருந்தார். அந்த ஸ்கவுட்ஸ்லாம் ஹானிபல்கிட்ட திரும்பி வந்து பக்கத்தில் விளைநிலங்களும் எரிட்ரியமில் ஃபிலிமினியஸோ இருக்கிற விஷயத்தெல்லாம் ஹானிபல்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ஹானிபலுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா விளைநிலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபுட் சப்ளை கிடைக்கும். இருந்தாலும் ஃபிலிமினியஸ் கூட போர் செய்கிறது இந்த நேரத்தில் ரொம்பவே ஆபத்தான விஷயம். ஒருவேளை ஹானிபல் இருக்கிற விஷயம் ஃபிலிமினியஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் செவிலியஸுக்கும் தெரிய வந்துடும். அதனால் ரெண்டு படைகளும் ஒன்று சேர்ந்து ஹானிபலை எதிர்ப்பாங்க. இருந்தாலும் ஹானிபல் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விளைநிலங்கள்லாம் எரிச்சிட்டு வர சொல்கிறாரு. அடுத்து அவரோட படைகள்லாம் எடுத்துகிட்டு எரிட்ரியம் வாசல் வழியாகவே கொண்டு போயிட்டு இருந்தார். இது எல்லாமே ஃபிலிமினியஸ் கண் முன்னாடி தான் நடக்குது. ஃபிலிமினியஸோட நிலங்கள்லாம் அவரோட கண் முன்னாடி எரிய ஆரம்பித்ததை அவர் பார்த்துட்டு இருந்தார். இருந்தாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஹானிபலுக்கு வேண்டியதும் அதுதான். ஏன்னா ஃபிலிமினியஸ் கிடைச்ச ஆர்டர் படி அவர் செவிலியஸ் வர வரைக்கும் அவரோட பொசிஷனில் அப்படியே தான் ஹால்ட் பண்ணணும். ஏன்னா ஹானிபல் சாதாரண ஆள் கிடையாது. ரெண்டு பிரம்மாண்டமான படையை ஒன்று சேர்த்தா மட்டும்தான் அவர் தோக்கடிக்க முடியும் அப்படின்ட்டு ரோமன்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆனால் ஃபிலிமினியஸ் அவரோட ஆத்தத்தை அடக்கி வைக்க முடியலன்னு தான் சொன்னோம். ஹானிபல் தன்னோட கண் முன்னாடியே அவங்களோட நிலங்கள்லாம் எரிக்கிறதும் அவரோட படைகளெல்லாம் வீரமாக கொண்டு போகிறதும் அவருக்கு ரொம்பவே ஈகோ கிளாஷ் ஆகிட்டுருக்கு. அதனால தான் கொஞ்சம் கூட ரோமன்ஸோட ஆர்டரை மதிக்காமல் அவரோட படைகள்லாம் எடுத்துகிட்டு ஹானிபல் மேலே போர் தொடுக்கிறதுக்காக அவர் தயாராகிடுறாரு. இந்த விஷயமும் ஹானிபலோட ஸ்கவுட்ஸ் மொழியாக அவருக்கு தெரிய வந்துருச்சு. ஹானிபல் எதிர்பார்த்ததும் இதுதான். இந்த விஷயத்த உடனே அவர் கோல்ஸுக்கு தெரிவிக்கிறாரு. ஏன் இதை அவர் கோல்ஸுக்கு தெரிவிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபிலிமினியஸை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவர் தான் ஃபஸ்ட்டு கோல்ஸ் கூட போர் செஞ்சு கோல்ஸோட நிலங்களெல்லாம் ரோமன் நிலங்களாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு சட்டத்தை உருவாக்கி கோல்ஸோட நிலங்களில் ரோமன்ஸ் செட்டில் ஆகிறதும் இல்லை அந்த பகுதிகளில் இருக்க நிலங்களில் இவங்களோட நிலங்களை வாங்குறதும் சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது கோல்ஸுக்கும் ரோமன்ஸுக்கும் ஒரு போரை ஏற்படுத்திச்சு. இந்த போரில் ஃபிலிமினியஸ் நேரடியாக ஈடுபட்டு பல கோல்ஸோட நிலங்களை கைப்பற்றிடுறாரு. இதனால் ஹானிபலோட படையில் இருந்த 17,000 கோல்ஸ்லாம் ஃபிலிமினியஸோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹானிபலுக்கு அவரோட படைகளில் இருக்க மக்களோட உணர்ச்சிகளை எப்படி தூண்டணும் அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். அதனால தான் கோல்ஸுக்கிட்ட ஃபிலிமினியஸ் கூட போர் செய்கிறத அவர் சொல்லியிருந்தார். ஹானிபல் ஃபிலிமினியஸ் இந்த போருக்கு தயாரானது சொன்னதுக்கப்புறம் கோல்ஸோட வீரர்கள்லாம் போருக்காக ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னபடி போர்க்காலத்துலேருந்து வந்துருச்சுன்னா எப்பவுமே ஹானிபல் என்ன நினைக்கிறாரோ அதைப்படி தான் ஆஃபனாட்டியும் அவர் மாற்றி விட்டுருவார். அதே போல் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஏன்னா ரோமன்ஸ்லாம் அவங்களோட ஆர்டர் படி தான் அவங்களோட போரை நடத்துவாங்க. ஆனால் ஹானிபல் என்ன பண்ணிட்டாரு, ஃபிலிமினியஸோட ஆர்டரே மதிக்காத மாதிரி அவர்கிட்ட நேரடியாக போரில் ஈடுபடுற மாதிரி அவர் ட்ரிகர் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் ஹானிபலோட வருகை கேட்டுக்கிறப்போ செர்விலியஸ் அவரோட படைகள்லாம் எடுத்துகிட்டு ரோமன்ஸோட கிராம வழியாகவும் சிட்டி வழியாகவும் வேகமாக மூவ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அது வரைக்கும் ஃபிலிமினியஸ் வெயிட் பண்ணலன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 1 டே மார்ச்சுக்கிட்ட ஹானிபல் கிட்ட நெருங்கிறாரு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹானிபல் சாதாரண ஆள் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, போர் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் நைட்டே அவரோட படைகளெல்லாம் மலையோட உச்சியில் போய் நிற்க சொல்லிடுறாரு. ஆனால் ஹானிபல் எதுக்காக இது பண்ணுறாரு அப்படின்றது போர்க்களத்தில் தான் நமக்கு தெரிய வரும். மறுநாள் காலையில் கொஞ்ச நேரத்தை கூட வீணாக்காமல் ஃபிலிமினியஸ் அவரோட படைகளெல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரமாக போர்க்காலத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். அதிகாலையில் பனிமூட்டமும் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப தூரத்துக்கு ரோமன்ஸோட படை வீரர்களால் பார்க்க முடியல. இருந்தாலும் அவங்க ஒரு கிராமத்தை தாண்டி வரும்போது அந்த கிராமத்தில் சுத்தமாகவே யாருமே இல்லாமல் தான் இருந்தாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஹானிபல் இப்போ தான் இந்த வழியாக மூவ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இந்த பகுதியில் இருந்த மக்களை எல்லாருமே அவர் கொண்டுட்டு தான் போயிருப்பாரு அப்படின்னு தான் அவங்க நினச்சிருந்தாங்க. இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே அவங்க கண்டுக்காமல் தொடர்ந்து அவங்களோட மாற்றம் நடத்திட்டு இருந்தாங்க. அது மாதிரி போயிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஹானிபலோட ஹெவி இன்ஃபென்ட்ரி அவங்களோட முன்னாடி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் அவங்களுக்கும் ரோமன்ஸ்க்கும் போர் தொடங்கிடுச்சு. இருந்தாலும் பின்னாடி வந்த ரோமன்ஸ்லாம் பனிமூட்டம் அதிகமாக இருந்ததுனால முன்னாடி ரோமன்ஸோட வீரர்கள்கிட்ட போர் நடக்கிறதே தெரியாமல் அவங்களோட மாச்சை தொடர்ந்து பொறுமையாக நடத்திட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பனிமூட்டம் கலைஞ்சதுக்கப்புறம் ரோமன்ஸோட வீரர்களை சுற்றி ஹானிபலோட கார்த்தேஜின் வீரர்கள் தான் இருந்தாங்க. இவங்க மலையிலேருந்து தொடர்ந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் ரோமன்ஸோட வீரர்கள் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வந்திருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஹானிபலோட சிறந்த போர் தந்திருந்தான். ஏன்னா ரோமன்ஸ் இப்படி தான் மூவ் பண்ணி வருவாங்க அப்படின்ட்டு ஹானிபலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த போரோட முன்னாடி நைட்டு அவங்களோட வீரர்கள்லாம் மலையை தாண்டி போக சொல்லியிருந்தார். இது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இப்போ போர்க்காலத்தில் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, ஹானிபல் எப்போவுமே யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தை தான் போர்க்காலத்தில் காட்டுவார். அதனால தான் ரோமன்ஸ் எல்லாருமே ஹானிபல்ன்ற பேரை கேட்டாலே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. வழக்கம் போல் ஹானிபலோட இந்த போரை வெற்றி தான். அதே மாதிரி கோல்ஸோட ஒரு சாதாரண வீரன் ஃபிலிமினியஸை கேப்சர் பண்ணி அவரை போர்க்களத்திலே கொண்டுடுறாரு. படைத்தளபதி இழந்ததுக்கப்புறம் ரோமனோட வீரர்கள்லாம் அங்கேருந்து சதிரி ஓட ஆரம்பித்தாங்க.
அது மாதிரி போனவங்களையும் கார்த்தேஜியன் வீரர்கள்லாம் கேப்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இறந்து போன ரோமனோட வீரர்கள்ட்ட இருக்கிற ஆர்மர்ஸையும் அவங்களோட கேடிங்களையும் கார்த்தேஜியன் வீரர்கள்லாம் கைப்பற்றி வச்சுக்கினாங்க. ஏன்னா கோல்ஸோட படை வீரர்கள்கிட்ட சரியான ஆயுதங்கள் இல்லாததுனால ரோமன்ஸோட ஆயுதங்கள்லாம் கோல்ஸுக்கு கொடுக்கப்படுது. கோல்ஸ் பலகாலமாக ரோமன்ஸ் கிட்ட அடிமைத்தனமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஹானிபல் கூட சேர்ந்து முதல் போர்லேயே அவங்க வெற்றி அடைஞ்சது அவங்களோட கான்ஃபிடென்ட்டை இன்னுமே பூஸ்ட் பண்ணிருச்சு. இதனால் ஹானிபல் தொடர்ந்து அவரோட போர்களை நடத்திட்டே தான் இருப்பார். இந்த போரில் கிட்டத்தட்ட 15,000 ரோமன்ஸ் உயிரிழந்திருந்தாங்க. 15,000 பேர் ஹானிபலால் கேப்சர் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஆனால் இதே நேரத்தில் ஹானிபலோட வீரர்களில் 1,000-2,500 வீரர்கள் தான் இழந்திருப்பாங்க. இந்த போரில் ஃப்ளமினியோஸோட உடல் பகுதிகள் கோல்ஸால் பார்ட் பார்ட்டாக பிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஹானிபல் ஃப்ளமினியோஸோட இறந்த உடலுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அது மாதிரி செலுத்துகிற அளவுக்கு ஃப்ளமினியோஸோட உடல் பகுதிகள் எதுவுமே கிடைக்கல. அதனால் ஹானிபல் வருத்தத்தோடய அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருந்தார். ஆனால் ஃப்ளமினியோஸ் தோத்த செய்தி செவிலியோஸுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட குதிரைப்படை வீரர்கள்லாம் முன்னாடி நோக்கி அனுப்பிச்சு வச்சிருந்தார். அது மூலமாக ஃப்ளமினியோஸுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார். ஆனால் ஹானிபலுக்கு இந்த மூவும் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னு தான் சொன்னோம். அதனால தான் அவரோட வீரர்கள்லாம் செவிலியோஸ் வர வழியில் நிற்க வச்சிருந்தார். அந்த வீரர்களும் செவிலியோஸோட குதிரைப்படை வீரர்களும் நேரடியாக ஒரு பேட்டலில் மீட் பண்ணுறாங்க. அதில் வெஞ்சிருந்த வீரர்கள்லாம் கார்த்தேஜின் வீரர்கள்லாம் சிறைப்பிடிச்சு ஹானிபல் கிட்டே கொண்டு வந்துடுறாங்க. ரோமுக்கு இது மறுபடியும் ஒரு பேரிழப்பாக மாறிடுது. ஏன்னா அவங்களோட இன்னொரு பிரம்மாண்டமான போர் தளபதியை ரோம் இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி அந்த போர் தளபதி போரில் மட்டும் தோக்கலை, அவரோட உயிரையும் இழந்துடுறாரு. கோல்ஸோட வெற்றியெல்லாம் தெரிஞ்சுட்டு நார்தன் இட்டலியில் இருந்த கோல்ஸ்லாம் ரோமன்ஸோட நிலங்களில் போர் தொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால செவிலியஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த பகுதிகளில் கோல்ஸோட அட்டாக்கை தாக்கு பிடிக்கிறதுக்க அவரோட படைகளை எடுத்துகிட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. ஹானிபல் கிட்டே அவர் வரல. இந்த நேரத்தில் ரோமோட நிலங்களில் இருந்த மக்களுக்கு பயம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஹானிபல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஐபீரியாவில் இருந்தார். அவரால் கண்டிப்பாக ஆல்ஸ் மலை வரைக்கும் வர முடியாது அப்படின்னு தான் ரோமன்ஸ் நினச்சிருந்தாங்க. ஆனால் அவர் ஆல்ஸ் மலைக்கு வந்தார். கண்டிப்பாக அவரால் ஆல்ஸ் மலையை கடக்க முடியாதுன்னு நினச்சிருந்தாங்க, அவர் கடந்து வந்தார். ரோமன்ஸோட நிலங்களில் ரோமன்ஸை யாருமே தோக்கடிக்க முடியாதுன்னு நினச்சிருந்தாங்க, ஆனால் அவர் அதை செஞ்சார். அடுத்து ரெண்டு பிரம்மாண்டமான படை தளபதியை தயார் செஞ்சு ரோமன்ஸோட மத்திய நிலங்களுக்குள்ளே வரவிடாத மாதிரி பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுவும் அவர் செஞ்சு காட்டினார். இப்போ ஹானிபலுக்கும் ரோமோட சிட்டிக்கும் ரொம்பவே கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அவரை தடுக்கிறதுக்கு ரோமன்ஸால் முடியவே முடியாதுன்ற மாதிரியான நிலைமை தான் இருக்குது. அதனால தான் ரோமன்ஸ் இப்போ ஒரு டிக்டேட்டரை அவங்களோட அரசரை நியமிக்கினாங்க. அவங்க தான் மேக்சிமஸ். இவர் ஹானிபலை எதிர்க்கிறதுக்காக என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட ஒரு முடிவு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை மாதிரியே ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி.